இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு போல் ஓட்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களால் வாட்ஸ்அப்லேயுமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து எப்படி செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு போல் ஓட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, என்னோட பேர் ஹர்னேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க நெஸ்ட் சேனல். அண்ட் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வரணும். உங்களோட வீடியோக்கில் இந்த மாதிரி ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு பெல் ஐகன் டகுதில் ஆல் நெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும் அந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரீங்க மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணுறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலோட வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா அதை வந்து செய்ய போகிறோம். அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இல்லீகல் அப்ளிகேஷனுமே இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட மொபைல் இருக்க ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான அப்ளிகேஷனோட லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்கல. ஸோ நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த சர்ச் ஆப்ஷன் வந்து நான் சொல்கிறது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க, விவோ LIZ டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஷனில் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நான் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லோகோவே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 MB தான் வரும். ஸோ உங்களோட மொபைலில் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது சில பெர்மிஷன்லாம் நீங்கள் அலோவ் பண்ணால் மட்டும் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி நம்பர் மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இதில் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க ஓடிபி வர வரைக்கும். அண்ட் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஓடிபி வந்துருச்சு. ஸோ அதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கண்டெக்ட் பண்ண அந்த போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர்னு கொடுத்து அவங்க வந்து யார் யாரெல்லாம் அதில் கண்டெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சைடில் பார்த்தீங்கன்னா மை போல்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கொஸ்டின் வந்து நீங்கள் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து மேலே கொஸ்டின் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 PM நம்ம சேனலில் வீடியோ வருது, இதை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு 1 PM வீடியோ வருது, கெட் ரெடி நண்பா அண்ட் நண்பி. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நிறைய ஆப்ஷனாக நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா கீழே வந்து அந்த ஆட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐம் வெயிட்டிங், நான் டைப் பண்ணிக்கிறேன் நண்பா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்து டைப் பண்ணிக்கிறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கண்டினியூன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா எனபிள் பப்ளிக் லிஸ்ட்டுன்னு போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிசல்ட் விசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து யார் யாரெல்லாம் பார்க்கலான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா பேருமே பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் ஓட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு தேவைனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எண்டு டேட்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் கண்டெக்ட் பண்ணுற போல் வந்து எத்தனை நாளைக்கு வந்து ஆக்டிவேட்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 2 செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 12 PM வரைக்கும் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கிரியேட்னு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட போல் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு அதை நீங்கள் கண்டெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஷேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் போகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின் வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மாதிரி கொடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஓட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அவங்க வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ப்ரௌசருக்குள்ள கனெக்ட் ஆகும். ஸோ உங்களோட மொபைலில் நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அது வந்து உங்களுக்கு வந்து மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஓட் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம் வெயிட்டிங் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் மை ஓட்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வாட்ஸ்அப்பே ஓப்பன் ஆகும்.
இருக்கும், இந்த இடத்துல வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திரும்பி நம்ம வந்து அந்த மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லைட்டாக கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்காண்டி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓட் பண்ணியாச்சா பண்ணலான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கிற முடியும். நீங்களே பாருங்கள் நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஓட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர்லேயுமே காமிக்கிற ரிசல்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த ஆப்ஷனுக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கிற முடியும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் யூடியூப் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி போல் வந்து கண்டெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நான் அப்படி அப்படி பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்காடி தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் நினச்சிங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணி அந்த ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ மட்டும் அந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.